வெரி குட் மார்னிங், வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஷோ. நான் உங்கள் சிஎஸ் சுதர். மிஸ் ஜெயா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல அவங்க கேள்வியை போஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய கேள்வி, பிள்ளைங்களுக்கான டியூஷன் ஃபீ கட்டுறதுக்கான பணத்தை எப்படி சேவ் பண்றது? எஸ் இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் இது. அதுவும் குறிப்பாக இந்த பேண்டமிக் காலத்தில் நம்ம பாதிக்கப்படும் போது திடீர்னு நம்ம இன்கம் எல்லாம் நின்று போயிடுது. அண்ட் தென் நம்ம பிள்ளைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டுடுது. நம்மளால் கட்ட முடியாத இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரத்தில் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இதை பற்றிலாம் நீங்கள் முன்னாலேயே பிளான் பண்ணி ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கணும். இதுக்காக நான் உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பணத்தை எப்படியெல்லாம் சேவ் பண்ணி உங்களுடைய பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு ரெண்டு வழிகள் இருக்கு. ஒன்று, உங்கள் பிள்ளைங்க ரொம்ப சின்னவங்களாக இருக்கும்போது, ரைட், அதாவது ஒரு எல்கேஜி யூகேஜி அல்லது 12th ஸ்டாண்டர்டுக்கு கீழே படிக்கிற படிப்பாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம், அதாவது உங்கள் பிள்ளைங்க 12th ஸ்டாண்டர்டை முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் சன்னையோ டாக்டரையோ கிராஜுவேஷனுக்கோ அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கோ அனுப்பும்போது உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதனால தான் நீங்கள் பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியம். அதுவும் ஆரம்பத்திலிருந்தே, அதாவது உங்கள் குழந்தைக்கு ஒரு வயசு இருக்கும்போதுலேருந்தே அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் பணத்தை சேவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து அவங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற நேரத்தில் நீங்கள் உங்கள் மகனையோ அல்லது உங்கள் மகளையோ அதாவது கிராஜுவேஷனுக்கோ அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கோ அனுப்புகிற சூழ்நிலை வரும்போது உங்கள் கையில் ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கும். தட் இஸ் ஒன் பார்ட். தென் த செகண்ட் பார்ட் என்னென்னா, உங்கள் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸை நீங்கள் வருஷம் வருஷம் பே பண்ண வேண்டி இருக்கும்போது, அதாவது உங்கள் பையனோ அல்லது உங்கள் பொண்ணோ ஒரு 6th ஸ்டாண்டர்டோ அல்லது 7th ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது வருஷம் வருஷம் அந்த ஜூன் மாசத்துல உங்க பிள்ளைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸை நீங்க கட்ட வேண்டி இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல ஒருவேளை உங்க கையில பணம் இல்லைன்னா நீங்க கடன் வாங்க வேண்டியிருக்கும், அதுவும் அதிக வட்டிக்கு. அதுக்கு பதிலாக அதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஸோ இந்த வெவ்வேறு சினாரியோவுக்கான வெவ்வேறு சொல்யூஷனை நாம இப்ப பாத்துரலாம். ஸோ அந்த முதலாவது, உங்க பிள்ளைங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக அதாவது கிராஜுவேஷனுக்கோ அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கோ நீங்க சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, ப்ராபப்ளி நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அது ஒரு லாங்கர் டென்யூ இருக்கு, அதாவது ஒரு 15 இயர்ஸோ அல்லது ஒரு 12 இயர்ஸோ. அப்படின்னா இந்த 15 இயர்ஸ் அல்லது 12 இயர்ஸ் இந்த பீரியடில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பணத்தை சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதாவது லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில். அது உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது உங்கள் சன்னோ அல்லது உங்கள் டாக்டரோ ஒரு கிராஜுவேஷனுக்கு போகும்போதோ அல்லது யூனிவர்சிட்டிக்கு போகும்போதோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் பிள்ளைங்களோட படிப்புக்காக நீங்கள் இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம். அது ஒன் பார்ட். அப்போ அது லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் நல்லது. அதே மாதிரி செகண்ட் காம்பனன்ட் என்னென்னா, உங்கள் சன்னுக்காகவோ டாக்டருக்காகவோ நீங்கள் வருஷா வருஷம் கட்டுற ஃபீஸ், அதாவது அவங்க ஸ்கூல் படிச்சுட்ருக்கிற ஸ்டேஜில், அதாவது ஐ மீன் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். கவனிங்க, மேலேயோ ஜூன்லேயோ அந்த வருஷத்துக்கான எல்லா பணத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, அந்த வருஷத்துக்கான அட்மிஷன் போட்ட அந்த தருணத்திலேயே, அதாவது மேலேயோ ஜூன்லேயோ அந்த வருஷத்துக்கான அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் இமீடியட்டாக ஏதாவது ஒரு பேங்க்கில் ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. இயர்லி ஸ்கூல் ஃபீஸ் ஒரு 120,000 இருந்தால் நீங்கள் மந்த்லி ஒரு 10,000 ரூபாய் சேவ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் கூடுதலாக, அதாவது ஒரு 1.5 லட்சமாக இருந்ததுன்னா நீங்கள் மாதம் மாதம் 15,000 ரூபாய் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ தட் மே மாதத்துலேயோ அல்லது ஜூன் மாதத்துலேயோ உங்கள் சன்னோட அல்லது டாக்டரோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய அந்த நேரத்தில் உங்கள் கையில் ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ இந்த ரெண்டு வழிகள் உங்களுக்கு இருக்குது. இதை தவிர நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆகிற சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைங்களோட படிப்புக்கு எந்த ஆபத்தும் வராது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இதுக்காகவே ஒரு பிரத்யேகமான கோர்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் உங்களுக்காக இருக்குது. பிள்ளைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அந்த கோர்ஸை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. இதை தவிர கரியர், பிஸ்னஸ் பர்சனல் ஃபினான்ஸ், அதே மாதிரி ஃபார்மிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அடங்கிய கோர்சஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர்லையோ அல்லது ஆப் ஸ்டோர்லையோ போய் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இது சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அந்த கேள்விகளை உடனே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். அதற்கான பதில்களோடு நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி வாய்ஸ், கெட் ரிச்.